हाय फ्रेंड्स, वेलकम टू किशोस किचन। இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினா, சிறுதானியங்கள் வச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மஃபின்ஸ் அதாவது கப் கேக் செய்ய போறோம். வாங்க प्रिपरेशन பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு எக் நாம இப்போ பிளெண்டர்ல சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில். இந்த ரிஃபைண்ட் ஆயிலோ நம்ம இதுக்கு கூட சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்க போறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். நம்ம 1 கப் மாவு சேர்க்க போறோம். 1/2 கப் முளைத்த கேழ்வரகு மாவும் இன்னொரு 1/2 கப் திணை மாவும் சேர்க்க போறோம். இப்போ 1/2 கப் முளைத்த கேழ்வரகு மாவு சேர்க்கிறோம். இப்போ 1/2 கப் திணை மாவு சேர்க்கிறோம். கூடவே பிஞ்ச் ஆஃப் salt நம்ம சேர்க்கிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்க்கிறோம். 1/2 டீஸ்பூன் बेकिंग सोडा नम्म सेक्रों। 1 टेबलस्पून कोको पाउडर नम्म आड पन्रों। 1/4 कप ब्राउन शुगर आड पन्रों। ब्राउन शुगर इल्ला अप्डीना नम्म नॉर्मलाइज पन्र वाइट शुगर कूड आड पन्निक्कलाम। इप्प एल्लामे ओन्ना नल्ला मिक्स पन्रों। इप्पो 4 ड्रॉप वेनिला एसेंस वन इक्क कूड सेक्रों। அடுத்து ब्लेंड பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்ஸ்சர நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அத மிக்ஸ் பண்றோம். மாவு கலரும் போது கொஞ்சம் கெட்டியா இருந்துதுன்னா வார்ம் வாட்டர் நாம ஆட் பண்ணி அத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா துணை மாவு வந்து நல்ல இருக்குதுனால. இப்போ கப்பேக் செய்யக்கூடிய பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த கப் கேக்க நம்ம அவன் இல்லாம குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர்க்கு பாட்டத்துல கொஞ்சோண்டு salt ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பிளேட் வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்றோம். இந்த கப் கேக் நம்ம கப் கேக் மோல்டில் செய்ய போறது இல்ல. பேப்பர் கப் எடுத்து அந்த பேப்பர் கப் இந்த மாதிரி half ஆ கட் பண்ணி இப்போ அந்த கப் கேக் உள்ள மோல்ட் பேப்பரை நம்ம இப்படி உள்ள fix பண்ண போறோம். இந்த பேப்பர் கப்ல நம்ம டைரக்டா கப் கேக் செய்யலாம். இந்த கப் கேக் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியானது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்தியானது. இதல யூஸ் பண்ணிருக்கிற மாவு என்ன அப்படினா திணை மாவு யூஸ் பண்ணிருக்கேன். முளைத்த கேழ்வரகு மாவு மட்டும் தான் நான் இதல யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ கப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த கப்ஸ்ல நம்ம கேக் பேட்டர் ஃபில் பண்ண போறோம். ஃபுல்லா ஃபில் பண்ண கூடாது, ஒரு half level நம்ம ஃபில் பண்ணனும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம கையாலேயே ஹெல்தியா செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அதனால நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிட்டு இப்போ நான் கப்ல ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த மஃபின் பேப்பர்ல நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கப்ஸ் எல்லாமே நம்ம குக்கர்ல வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. குக்கர் விசில் போட கூடாது. விசில் இல்லாம நம்ம அந்த லிட் வந்து க்ளோஸ் பண்றோம். அப்புறம் ஒரு குச்சியால செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நல்ல ஹெல்தியான மல்டி கிரெயின் கப் கேக் நமக்கு ரெடி ஆயிட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நம்ம கப் கேக் வந்து எடுத்த அப்புறம் கொஞ்சம் உண்டு பட்டரால எல்லா கப் கேக் மேலயும் லைட்டா நம்ம கிரீஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.